எந்த மாதிரி சூழ்நிலைகளை எப்படி பேச வேண்டும் என்பதை வாழ்க்கை அனுபவம் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சில சமயம் பார்த்தீங்கன்னா சாதாரண உரையாடலில் கூட சில பேர் தங்களுடைய கேள்வி கணைகளால் நம்மை சங்கோஜப்படுத்தி விடுவார்கள். ஒரு மனுஷன் வீட்டுக்கு வந்திருக்காரு, அப்போ தான் அந்த ஸ்கூல்லேருந்து அந்த பையன் வந்திருக்கான். உடனே அவனை பார்த்து, தம்பி நீ என்ன ரேங்க் வாங்கினா, இங்கிலீஷில் எவ்வளோ மார்க்கு, கணக்கில் எவ்வளோ மார்க்குன்னு சொல்லி கேட்டவுடனே அவன் அந்த பையன் கிச்சனில் பதுங்கிட்டான். இப்போ தான் ஸ்கூலில் வாத்தியார் பின்னி எடுத்தார், இருந்தாலும் வேறு வந்து புதுசாக அப்பாவுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான், இருந்தாலும் வந்து கேள்வி கேட்டுன்னு இருக்கான்னு அவன் திட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஒரு பெண் வந்து பார்த்த உடனே, என்னம்மா என்ன கல்யாணம் ஆகலையா, அல்லது கல்யாணமாகி 2 மாதம் ஒரு 3 நாள் ஆகிருக்கும், அதுக்குள்ளே ஏதாவது விசேஷம் உண்டாமான்னு சிரிச்சிட்டு கேட்கறது. நம்ம என்ன நினச்சின்னு இருக்கோம், நம்ம ரொம்ப நகைச்சுவை உணர்வோடு நம்ம அந்த கேள்வியை கேட்குறோம், ரொம்ப வந்து அதை வந்து ரசிப்பாங்க அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு சென்சிட்டிவாக இருக்கும். இதை விட சில சமயம் வந்து கண்டிப்பாக சில விஷயங்களை பேசி ஆக வேண்டும். ஒரு உதாரணமாக பார்த்திங்கன்னா, ஒரு மனிதன் வந்து ஒரு துக்ககரமான நிலைமையில் இழப்பினை சந்திக்கும் போது, இறப்பினை சந்திக்கும் போது, அந்த மனிதனை நாம் வந்து போய் சந்தித்து வரும் பொழுது எப்படி பேசணுன்றது கூட ஒரு சிரமமான ஒரு விஷயமாக இருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்பு ஒரு கிராமத்தில் ஒரு தூரத்து உறவினர் இறந்துட்டார். அவரை விசாரிப்பதற்காக, அவருடைய குடும்பத்தை பார்த்து விசாரிப்பதற்காக அங்கே போயிருந்தேன். வெளியில் உட்கார்ந்துருந்தேன், நெருங்கிய உறவினர்களாக வந்திருந்தாங்க. அந்த கிராமத்தில் அவ்வளவு நெருக்கம் இல்லாத அந்த ஊரில் வசிக்கிற பெண்களும் வந்துட்டு எல்லாரும் ஒரு வட்டமாக வந்து உட்காந்து கைகளால் வந்து ஒரு சின்ன ஒரு ரவுண்டாக உட்காந்து அதுலேருந்து எல்லாரும் வந்து சேர்ந்து அழுதாங்க. எனக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருந்தது. சரி, அந்த மனுஷனுடைய மகள் அல்லது மனைவி இவங்களாம் அழறதில் அர்த்தம் இருக்குது. அவ்வளவா வந்து பரிச்சயம் இல்லாத அந்த ஊரில் வசிக்கிற பெண்மணி வந்து இதே ஃப்ரீக்குவன்சியில், அந்த மகள் அழற ஃப்ரீக்குவன்சியில், அந்த மனைவி அழற ஃப்ரீக்குவன்சியில் அழறாங்களே, எப்படி இது சாத்தியம், இதெல்லாம் நடிக்கிறாங்களா அப்படின்னு நினச்சேன். அப்புறமா கொஞ்சம் வந்து மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரம் சென்ற பின்பு அந்த அழுத அந்த சம்மந்தம் இல்லாத பெண்மணியை வந்து பார்த்து பேசுகிற ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. நான் கேட்டேன், எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, உண்மையிலே எப்படி வாங்க அழறீங்க, அவங்க வந்து அழறாங்க, வருத்தப்படக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அதே அளவுக்கு நீங்களும் எப்படி அழறீங்கன்னு கேட்டபோது அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் கேட்குறது நியாயம்தான், ஒரு வீட்டில் வந்து துக்கம் விசாரிக்க வரும்பொழுது நம்ம அறியாமல் நம்ம வந்து ஏதாவது வேறு விதமான உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது, அவங்க எந்த நிலைமையில் இருக்காங்களோ அந்த நிலைமைக்கு நம்ம தயார்படுத்தி கொள்ள வேண்டும், அந்த தயார்படுத்தி கொள்வது வந்து கூட கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்போ அப்படின்னு நான் கேட்டபோது அவங்க சொன்னாங்க, என் வெகு காலத்துக்கு முன்னாடி இறந்த என்னுடைய அப்பாவை நான் நினைத்து கொள்வேன், அப்பொழுது எனக்கு அழுகை வரும்னு சொல்லிட்டு அதை வந்து சொன்னபொழுது கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருந்தது. எவ்வளோ ஒரு அதாவது கூட்டு முயற்சியில் ஒரு அழுது சேர்ந்து அழுது அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாரத்தை இறக்கிறது. அதாவது இதனால் வந்து அவருடைய சோகம் எல்லாத்தையும் வந்து மாறிட போகிறதில்ல, பட் இருந்தாலும் அந்த சேர்ந்து அழக்கூடிய அந்த கலாச்சாரத்தில் இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, நான் இருக்கிறேன் என்று நாங்களாம் இருக்கோம், உங்களுடைய வருத்தத்தை உணர்கிறோம், உன்னுடைய வருத்தத்தில் பங்கு பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன குறியீடாக தான் அதை பார்க்குறேன். அது நம்ம கலாச்சாரம் எவ்வளோ ஒரு அழகான ஒரு கட்டமைப்பு, ஒரு மனுஷன் வந்து இழப்பில் தனியாக போயிடக்கூடாது, அந்த ஊர் அந்த உறவினர்கள்லாம் வந்து விசாரித்து அவனுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கு அப்படின்னு உணர்த்துகிற விஷயம் வந்து எனக்கு ஒரு அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மனிதனுடைய திறமை, கிரெடிபிலிட்டி, அந்த பர்சனாலிட்டி மேக்கப், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் அடைந்த வெற்றியின் பொழுது அவன் பார்க்க வேண்டிய தேவையில்லை. அவன் அடையும் பொழுது, அதாவது துக்ககரமான விஷயங்களை எதிர்கொள்ளும் பொழுது, இழப்பினை வந்து சந்திக்க நேரிடும் போது எதிர்கொள்ளுதல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ரெசிலியன்ஸ். ஒரு எதிர்கொள்ளுதலில் இந்த ரெசிலியன்ஸ் பற்றி நிறைய எழுதிய ஒரு உளவியல் அறிஞர் சொல்கிறாரு, நானே என்னுடைய கணவனை இழந்தேன், அந்த கணவனை இழந்து விட்டு நான் வந்து இருந்தேன், அவருடைய என்னுடைய கணவருடைய நண்பர்கள்லாம் வந்து எல்லாரும் வந்து என்னை வந்து விசாரிக்கிறாங்க, விசாரிக்கும் பொழுது எல்லாரும் வந்து பொதுவாக நான் எங்கே அந்த விஷயத்தை பற்றி பேசினா நான் உடஞ்சி போயிடுவேனோ, கணவனை பற்றி வந்து விஷயத்தை பேசினா நான் உடஞ்சி போயிடுவேனோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு பொதுப்படையான விஷயத்தை பேசிட்டு ஒரு சூழ்நிலையை வந்து இறுக்கமான சூழ்நிலையாக உருவாக்காமல் என்னை விசாரிச்சுட்டு போனாங்க.
அவருடைய நண்பர்கள் வரும்பொழுதெல்லாம் ஒவ்வொருத்தராக வரும்பொழுது யாராவது ஒருத்தர் என்னுடைய கணவரை பற்றி அவருடன் இருந்த அனுபவங்களை பற்றி அந்த கணவர் எப்படி இறந்தார் எப்படி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க மாட்டாங்களா. அதை சொல்லும் பொழுது எனக்கு கொஞ்சம் வந்து அதில் நான் உடைஞ்சு அழுது மறுபடி அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்காதான்னு அவர் சொல்கிறார். இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம கூட சில சமயம் வந்து ஒரு இழப்பின் பொழுது அந்த விஷயத்தை நம்ம ஏன் கிளறணும், இறந்தவரை பற்றி எப்படி இறந்தார் அது வந்து அவங்க தப்பாக நினச்சிப்பாங்களோ, இது மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்தது வலி எடுத்தது நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம் அங்கே போய் பார்த்தோம் அதுக்குள்ளே இறந்துட்டார், இதை வந்து இந்த அம்மா வந்து ஒரு 10 தடவை 15 தடவை சொல்லியிருப்பாங்க. சொல்லியிருந்ததுனால நம்மளும் வந்து போய் அதை ஏன் வந்து போய் அதை மறுபடியும் அதை கேட்டு கிளறி அதை காயப்படுத்தணுன்ற ஒரே காரணத்தால் நம்ம போய் பல பேர் வந்து என்ன பண்ணுவோம், அப்படியே விசாரிச்சுட்டு கவலைப்படாதீங்க அழாதீங்க ஒரு ஆறுதலாக 2 வார்த்தைகளை சொல்கிறோம். ஆனால் இந்த எதிர்கொள்ளுதல் பற்றி, இந்த ரெசிலியன்ஸ் பற்றி, இந்த இழப்பின் பொழுது இழந்தவர்கள் வந்து அவர்களை எப்படி விசாரிக்க வேண்டும்ன்ற ஒரு கட்டுரை எழுதியிருந்த போது வித்தியாசமாக இருந்தது. அந்த மனிதரை பற்றி நீங்கள் வந்து விசாரிங்க, அந்த மனிதரோடு இருந்த அனுபவங்களை பற்றி விசாரிங்க, அவருடைய கடைசி காலம் எப்படி இருந்ததுன்னு விசாரிங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு வென்டிலேஷன் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு திரும்ப திரும்ப சொல்லும்படி நேரிட்டால் கூட, ஏன்னா மனதளவில் அவர் இறந்து விட்டார் அப்படின்றத ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை விட முக்கியம், வரும்பொழுது நீங்கள் வந்து அவருடன் இருந்த ஒரு நல்ல விஷயத்தை, உங்களுக்கு இருந்த அனுபவம், அந்த அனுபவத்தில் இருந்த நல்ல விஷயங்கள், அவருடைய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட், அவரால் வந்து அந்த உங்களுக்கு இருந்த நல்ல தருணங்கள், இதையெல்லாம் வந்து பேசிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். விசாரிக்கும் பொழுது கூட ஏதோ தானோ போனோம் நின்னோ ஒரு சில மாதிரி நின்னோ கையை பிடிச்சி இது பண்ணோம் உண்மைதான், ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அதை பற்றி பேசுங்கள். ஏன்னா துக்கமில் இருக்கிறவங்க இழப்பினை சந்தித்தவர்கள்லாம் என்னன்னா, அந்த இறந்தவர் எதை இழந்தோமோ அதை பற்றி நம்மை விசாரிக்க வருபவர்கள் பேசணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்க எதிர்பார்க்காவிட்டாலும் நம்ம பேசுவது அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும், அவங்களுடைய பழைய மனநிலைமைக்கு வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும்.